ஏஐ போன்ற பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருவதால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. உலகம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு வகையான பல்வேறு புரட்சிகளை எதிர்கொண்டிருக்கிறது. தற்பொழுது நவீன தொழில்நுட்பத்தினுடைய புரட்சி உலகத்தை ஆட்கொண்டுள்ளது. விரல் நுனியில் உலகம் வசப்படும் அளவிற்கு தொழில்நுட்பம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. எல்லா விதமான தகவல்களையும் இன்று போன் மூலமாக மனிதன் தெரிந்து கொள்ள முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது. மேலும் நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பல்வேறு புது இயந்திரங்கள் கருவிகளை உருவாக்கி 100 மனிதன் செய்யும் வேலையை ஒரு இயந்திரம் செய்யும் என்று சொல்லும் அளவிற்கு தொழில்நுட்பம் தொழிற்சாலையும் வர்த்தக நிறுவனங்களையும் ஆக்கிரமித்து இருக்கிறது. இயந்திரமயம் மனித வேலையை சுலபமாக்கி விரைவுபடுத்தியது என்று சொன்ன நிலையில் தற்பொழுது இயந்திரமயம் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்று உரையாடல் தொடங்கியிருக்கிறது. உலக மக்கள் தொகையில் 0.5% மக்கள் ஆசிய நிலப்பரப்பிலேயே வாழ்கின்றனர். அதிலும் குறிப்பாக இந்திய மக்கள் தொகையில் முதன்மை இடத்தை கைப்பற்றிவிட்டது என்ற பேச்சும் எழுந்திருக்கிறது. மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. தற்பொழுது யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கும் அளவிற்கு வேலையில்லா பிரச்சனை நாட்டில் தலையாய பிரச்சனையாய் மாறியிருக்கிறது. இந்த நேரத்தில்தான் ஏஐ இன்னும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகை மிக விரைவாக ஆக்கிரமித்து வருகிறது. மனிதனின் மூளை செய்யக்கூடிய வேலையை கிட்டத்தட்ட அதே போல் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது ஏஐ தொழில்நுட்பம். தற்பொழுது ஏற்பட்டுள்ள ஏஐ தொழில்நுட்ப புரட்சி சிறுக சிறுக ஒவ்வொரு துறையாக ஆக்கிரமிப்பித்து வருகிறது. மனிதன் கேட்கும் கேள்விக்கு உரையாடல் மூலமாகவே பதிலளிக்கும் தொழில்நுட்பம் தற்பொழுது விஸ்வரூப வளர்ச்சியை கண்டறிகிறது. இப்படி எல்லா வகை பயன்களையும் அளிக்கக்கூடிய முறையில் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வருவது வேலையில்லா திண்டாட்டத்தை மேலும் தூண்டுவதற்கான வழியாக மாறியிருக்கிறது. மனிதனுக்கும் மனிதனுக்கும் போட்டி என்று இருந்த நிலை மாறி தற்பொழுது மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் போட்டி என்ற நிலை உருவாகியுள்ளது. வங்கித்துறையில் தற்பொழுது பெருவாரியான வேலைகளை கணினிகளை மேற்கொள்கின்றன. மேலும் கால் சென்டர் செய்யக்கூடிய பணிகளை ஏஐ தொழில்நுட்பம் செய்யும் என்று அத்துறையின் பயனாளர்கள் குறைக்கப்பட்டு வருகின்றனர். ஏஐ தொழில்நுட்பம் தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா துறைகளிலும் செலுத்த தொடங்கியிருப்பதால் அந்தந்த துறை சார்ந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் மேலும் வலுவடைய வழி ஏற்பட்டு இருக்கிறது. அதே சமயம் எந்த அளவு தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து முன்னேறி கொண்டிருந்தாலும் அதனுடைய நம்பகத்தன்மை அதிகம். அதனால் மனிதர்களே மேலானவர்கள்.